என கேப்டன் தொலைக்காட்சியினர்களை இந்த நலம் தரும் நம் ஜாதகமன்ற தலைப்பெண்கள் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உண்டான செய்திகளாக அதுவும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு பயன்படுகின்ற விதத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலாக ஏற்கனவே கடந்த பல நட்சத்திரங்களின் மூலமாக நிறைய செய்திகளை உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி பதிவு செய்து வந்திருக்கிறேன் நேற்றைக்கு கூட திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பேசியிருந்தோம் இதனோட தொடர்ச்சியாக இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் உண்டு இதில் முதன் மூன்று பாதங்கள் மிதுன ராசியில் இருக்கும் கடைசி ஒரு பாதம் கடகராசிக்கு சொந்தமாக இருக்கும் ஆக இந்த நட்சத்திரத்திற்கென்று சில பெருமையான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பிறந்தார் தசதர சக்கரத்தியோட சக்கரவர்த்தியோட பையன் ஸ்ரீராமர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்லுவாங்க இந்த புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்கிற போது இது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக மூன்று பாதங்கள் இருக்கிற காரணத்தினால இந்த முதல் பாதத்தை பொறுத்தளவு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பாதம் என்று சொல்லக்கூடியது மிதுன ராசிக்கு சொந்தமாக இருக்கும் ராசி அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் புத கிரகம் நட்சத்திர அதிபதி என்று பார்க்கின்ற போது குரு பகவானாக இருக்கிறார் வியாழ கிரகம் நவாம்சம் என்று எடுத்துக்கொண்டு பேசுகிறபோது இங்கே பார்த்தீங்கன்னா மேசம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்று சொல்லக்கூடியவன் நட்சத்திர நவாம்ச அதிபதியாக இருப்பார் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களின் அந்த குணக்கூட்டணி என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் உண்மையாகவே இந்த செவ்வாயின் ஆதிக்கம் பிள்ளைகளிடம் அதிகமாக இருக்கின்ற போது பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டால் கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இந்த கிட்ட ரொம்ப நியாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கும் சில பேர்களுக்கெல்லாம் லக்னத்தில் ராசியில் சேர்ந்திருக்கும் இந்த செவ்வாய் என்று வந்தான் ஒரு உணர்வு பூர்வமான மனித குணத்தை தூண்டக்கூடியவனாக இருப்பார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருந்து ஆகாது அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் வீரியத்தை தூண்டக்கூடியவன் செவ்வாய் என்று சொ சொல்லக்கூடியவன் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த இரண்டும் இணைகிற போது காம குரோத குணங்கள் அதிகமாக வந்துடும் இப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளெல்லாம் உண்டு அதனால் செவ்வாயின் குணங்களை சார்ந்து பார்க்கின்ற போது எதிலும் ஒரு துணிச்சல் இந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்களுடைய உருவ அமைப்புக்களை பார்ப்பதற்கு ரசிக்கும்படியாக இருக்கும் உடற்கட்டு உடையவர்களாக இருப்பாங்க அதுபோல் வியாழக்கிரகத்தை பொறுத்தளவு என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மனக்கட்டுப்பாடு உடையவர்களாக இருப்பாங்க சும்மா சொல்லலை ஸ்ரீராமச்சந்திர நட்சத்திரம் சொன்னதே வந்து அழகாகவும் இருப்பார் ஒரு பண்பாளராகவும் இருந்தார் அவரை நாம் எப்படியெல்லாம் படித்து முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட எல்லா நற்குணங்களும் படைத்திருக்கக்கூடியது அவருடைய குணங்கள் அதனால் அந்த அமைப்பு என்று சொல்லக்கூடியது நல்ல குணங்களையும் நல்ல போதனைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற குணங்கள் புதன் என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ராசிநாதனாக புதன் வருகிற காரணத்தினால சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க ஒரு சமயத்தில் ஒரு அவசர நிலையில் யார் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறார்கள் என்பதனுடைய அந்த சக்தியின் வழிபாடு தான் ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பேராண்மை என்று சொல்லக்கூடிய பெயரை பற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது அப்படிப்பட்ட அந்த புத கிரகத்தின் ஆற்றல் என்று சொல்லக்கூடியது சமயோசித புத்திகளை சிந்திப்பதற்கும் அவசர முடிவுகள் எடுப்பதற்கும் உகந்தபடியாக இருக்கும் இப்போ பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்திங்கன்னா பெரிய சி ஓ ரேஞ்சில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவருக்கு என்ன வேலை இப்படி என்று கீழ்மட்டத்தில் உழைப்பவர்கள் ஒரு வேலை பார்க்கலாம் ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் முடிவுகள் எடுக்கின்ற விஷயத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருப்பு இருக்கிறது என்பது ஒரு சின்ன முடிவு எடுக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஒரு இடம் கவழ்ந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதன் அந்த முடிவால் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்து மிகப்பெரிய வரலாறு படைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆக அந்த முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது புதனுடைய கலாச்சாரத்தில் அந்த புதனுடைய புத பகவானுடைய அமைப்புகளில் ரொம்ப பிரமாதமான விஷயம் இப்போ இந்த புனர்பூசம் முதலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பன்னிரெண்டு வயதுகள் அதிகபட்சம் பதினாறு வயதுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளிலே வியாழதசை என்று சொல்லக்கூடியது நடைபெற்று கொண்டிருக்கும் ஆக இந்த வியாழ திசையை பொறுத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா சில குறிப்பிட்ட லக்கணங்களுக்கு அவர் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவர் சில குறிப்பிட்ட லக்கணங்களுக்கு அவர் மிகப்பெரிய தீமைகளையும் போவதில்லை இப்போ உதாரணத்துக்கு கடகலக்கணத்துக்காரங்களுக்கு இந்த வியாழ திசை மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதே கடகலக்கணத்திற்காரங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சனி மகாதசையை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய அரசியலில் மிகப்பெரிய போஸ்ட்லேருந்து உதாரணத்துக்கு இந்திரா காந்தி அம்மா கூட அன்னை இந்திரா காந்தி அம்மா கூட அப்படி தான் சொல்லுவாங்க கடகலக்கணத்தில் பிறந்து சனி மகாதசையில் தான் அவங்க மிகப்பெரிய சரித்திரம் படைத்தார் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட உண்டு அதனால் இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு எல்லோருக்கும் சில நன்மைகளை செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட அமைப்பு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நல்ல குணங்களை அமைத்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் அந்த குணங்களின் மூலமாக ஒரு சுயமாக ஒரு சரியான பாதையை பிடித்து அதன்படி வளரக்கூடிய பிள்ளைகளாக இந்த குழந்தைங்க இருப்பாங்க ஆக இவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கலாம் நீங்கள் நிறைய கற்றுக் கொடுக்கலாம் எதை கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்கக்கூடியவர்கள் மதிப்பு புகழோடு வாழக்கூடிய நல்ல குணங்களுக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருப்பாங்க ஆக தவறு என்று சொல்லக்கூடியது எங்கேயாவது ஒரு நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று வேறு கிரகச் சூழல்களால் ஏற்படலாமே தவிர இந்த புனர்பூசம் முதலாவது பாதம் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரிய ஒரு நட்சத்திர அமைப்பு என்பதுதான் உண்மை ஆக இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பதினாறு வருஷம் அப்படிங்கிறது அந்த வியாழ தசையோட மொத்த அளவு ஒருவேளை நட்சத்திரத்தில் கழிந்தது போக ஒரு பதிமூன்று வருஷம் வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் அந்த வியாழ திசை இருந்ததுன்னு வச்சுக்கிட்டால் பதிமூன்று வயசுங்கிறது ஒரு எட்டாவது வகுப்பு ஒன்பதாவது வகுப்பு நடிக்கிற வரை நான் படிக்கிற வரைக்கும் நடக்கும் அப்போ இந்த காலத்திலெல்லாம் இந்த குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸும் மகிழ்ச்சியாக பாராட்டும்படி நல்லா படிப்பாங்க ஒரு உந்து சக்தியோடு இருப்பாங்க கிளாஸ்லேயும் கூட நல்லா பெயர் புகழ் எடுத்துருவாங்க எல்லாருக்கிட்டேயுமே தாங்கள் யாரென்று நிரூபிக்கக்கூடிய அந்த பக்குவத்தோடு அந்த பிள்ளைகளுடைய கல்வி என்பது கட்டாயமாக அமையும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இப்படி படித்தா போதுமா அதுக்கப்புறம் தானே வாழ்க்கையே இருக்குது உயர்கல்வி அதாவது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவை தாண்டதுக்குள்ளே பசங்கள் படாத பாடுபடுதுங்க ஒரு கடலை தாண்டிலாம் போடுறதுக்கு இந்த ப்ளஸ் டூவை தாண்ட முடியல அப்படிப்பட்ட கவிதைகள் எல்லாம் கூட இந்த இளம் பிள்ளைகள் எழுதுகிறாங்க ஆக இப்படிப்பட்ட அந்த கல்வியை முடித்து மிகப்பெரிய உயர்கல்விக்கு போய் உத்தியோகத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் கூட இவர்களுக்கு தானே அப்போ இதற்கு அந்த திசைகள் மாறுகிற போது பெற்றோர்கள் கவனிக்கப்பட வேண்டிய செய்திகள் என்ன என்பதை பற்றி உவர்த்த நாம் நாளை நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்